ஹலோ எவ்ரி ஒன். இந்த உலகம் வந்து ஒவ்வொரு நாளும் விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய பூமி வந்து ஒரு புள்ளி தான். அந்த உலகத்தில் வந்து இந்த பூமி வந்து ஒரே ஒரு புள்ளி. பூமி வந்து மூணு நாலு பங்கு இருக்குது, அதில் வந்து மூணு பங்கு தண்ணி, ஒரு பங்கு நிலம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நாலு பங்கும் சேர்ந்தது இந்த உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது ஒரு புள்ளின்னு தான் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். ஸோ இதுக்கடுத்து இந்த பூமி வந்து தோன்றி 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி தோன்றின ஒரு பொருள் வந்து நம்ம பூமியில் இருக்குது. ஸோ அந்த பொருள் வந்து நம்ம பூமிக்கு எப்படி வந்தது, அந்த பொருள் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பூமி தோன்றின உடனே வந்து மனிதர்கள் உயிர்கள் மற்ற உயிர்கள் வந்து தோன்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்த பூமி தோன்றின உடனே எந்த உயிரினமும் தோன்றலை. ஃபஸ்ட்டு உருவான உயிரினம் வந்து பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வாழ்ந்து வெளியிடுற அந்த ஆக்சிஜன் தான் வந்து அதுக்கடுத்து ஒவ்வொன்றா பரிமாண வளர்ச்சியை அடைஞ்சு மனிதன் வந்து உருவாயிருக்கான். இதுதான் வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. பட் இந்த பூமி உருவாகி 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு. பட் 7 பில்லியன் இயர்ஸ் உள்ள ஒரு பொருள் வந்து நம்ம பூமியில் இருக்குது. அந்த பொருள் எங்கே இருக்குன்னா, அந்த பொருள் வந்து ஒரு விண்கல் தான். அது வந்து மிச்சிசின் மாஸ்டிடோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூச்சிசின் மாஸ்டிடோ அந்த ஒரு விண்கல் வந்து எப்போ விழுந்துச்சுன்னா 1969 1969 செப்டம்பர் 28ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா என்ற ஒரு இடத்துல அந்த ஒரு விண்கல் விழுந்துச்சு. அது தோன்றி வந்து 7 பில்லியன் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி தோன்றின பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூமியில் வந்து ரொம்ப பொருள் வந்து அந்த மிச்சிசின் ஆஸ்டிடோட் அந்த ஒரு விண்கல் தான் வந்து ரொம்ப பழமையான பொருள் வந்து நம்ம பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி சொன்ன ஒரு பொருள் தான் வந்து அந்த மிச்சிசின் ஆஸ்டிடோட் அந்த ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியில் இருக்குது. அது வந்து ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா என்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ இது ரிலேட்டட் தான் ஒரு சின்ன வீடியோ நண்பா. ஸோ இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரியும்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.